இந்த வீடியோல நாம ஃபைல் சிஸ்டம் அப்படினா என்ன லைனக்ஸ்ல ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம் அப்படினா என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல யூசர் ஸ்டோர் பண்ற ஒரு டேட்டாவை, அதாவது ஒரு ஃபைலா இருக்கட்டும் இல்ல டைரக்டரியா இருக்கட்டும், எப்படி ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபைல் சிஸ்டம் டைப்பை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம் டைப் வந்து NTFS. என்னோட இ டிரைவ் எடுத்துக்கோம். இந்த இ டிரைவ்ல ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்க ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு போட்டு NTFS இருக்கு. ஸோ இந்த NTFS-ஓட ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இ டிரைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 125 GB. இந்த 125 GB என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த NTFS ஃபைல் சிஸ்டம் செக்டர் செக்டரா பிரிச்சுக்கும். அதாவது ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக்கோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 KB இருக்கும் டிஃபால்ட்டா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 MB ஃபைலை வந்து நான் இந்த இ டிரைவ்ல நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இந்த NTFS ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 1 MB அப்படின்னா ஒரு 1024 KB அப்படிங்கிற சைஸ் வரும். இந்த 1024 KB-யும் 4 KB-யா பிரிச்சு என்னோட இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒவ்வொரு செக்டர்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி இந்த 125 GB-க்கும் வந்து பாத்தீங்கன்னா KB-ல கன்வெர்ட் பண்ணி அது செக்டரா பிரிச்சு வச்சிருக்கும். ஸோ இந்த செக்டர்ஸ் தான் ஃபில் ஆனா தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபில் ஆகுறது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து லினக்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் டைப் இருக்கு. காமனாக லினக்ஸில் யூஸ் பண்ணுற ஃபைல் சிஸ்டம் டைப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, EXT3, EXT4, XFS, BTRFS. ஸோ இதில் வந்து EXT3-ஓட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா EXT4. அண்டு இது வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபுண்டு அண்ட் டெபியன் பேஸ்டு சிஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா EXT தான் வந்து டிஃபால்ட்டு ஃபைல் சிஸ்டம் டைப். ஸோ அதுலேயும் வந்து லேட்டஸ்ட்டாக வர ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா EXT4 தான் இருக்கும். மேஜராக வந்து EXT3 வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ XFS வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஹாட் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயும் வந்து டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம். அதே மாதிரி BTRFS வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சுசி, சுசி லினக்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து காமனான டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம் டைப். லைனக்ஸ் ஃபைல் சிஸ்டம் ஹையரார்கி ஸ்டாண்டர்ட். லைனக்ஸ் அண்டு யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயும் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜரோட நேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FHS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சி டிரைவில் நீங்கள் விண்டோஸில் சி டிரைவ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், யூசர்ஸ், விண்டோஸ் இப்படின்னு நிறைய ஃபைல்ஸ் டைரக்டரிஸ் இருக்கும். இந்த டைரக்டரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைரக்டரியும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸில் இன்ஸ்டால் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரோட ப்ரோக்ராம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இருக்கும். அதே மாதிரி யூசர்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் உங்களோட விண்டோஸ் மிஷினில் கிரியேட் பண்ணுற யூசரோட ஹோம் டைரக்டரி எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் லினக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி தான் லினக்ஸில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸாக இருக்கட்டும், கமாண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகியே இருக்கும். ஸோ இப்போ லினக்ஸோட ஹையரார்க்கியை பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்ட்ரக்சரில் டைரக்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ், இதை வந்து ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாஷ் டைரக்டரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில் சி டிரைவ் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கோ, அதே மாதிரி லினக்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் தான். நீங்கள் எந்த ஒரு டைரக்டரியாக இருக்கட்டும் அதோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா ஸ்லாஷுங்கிறதே ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் கீழே தான் ஹோம் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இருக்கும். இப்போ என்னோட லினக்ஸ் மிஷினை வந்து நான் பூட் பண்ணியிருக்கேன். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மை கம்ப்யூட்டருக்கு போனேன் அப்படின்னா இங்கே கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்லாஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கீழே தான் நிறைய டைரக்டரிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டைரக்டரிஸ்லாம் என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ லினக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாஷ். ஸோ அந்த ஸ்லாஷுக்கு கீழே தான் மற்ற எல்லா ஃபோல்டர்ஸும் இருக்கும்.
/boot. இந்த டைரக்டரியில தான் லைனக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகிறதுக்கு தேவையான பூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரப், கிரப் ஃபைலில் தான் ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஓஎஸ் வெர்ஷன் அண்ட் லேட்டஸ்டாக இருக்கிற கர்னலோட வெர்ஷன் இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பூட் டைரக்டரியில் இருக்க ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைனக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து மேனுவலாக நம்ம எடிட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. /bin அப்படின்னா பைனரி அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனரியாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் தான். ஸோ இந்த ஃபைல்ஸை வந்து ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம். ஒரு டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூசராலே எக்ஸிக்யூட் பண்ணிக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அண்ட் இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கிற யூசரால் மட்டும்தான் ரன் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ். ஸோ இந்த நார்மல் யூசரால் ரன் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா /bin அப்படிங்கிற இந்த டைரக்டரி கீழே தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த நார்மல் யூசரால் எக்ஸிக்யூட் பண்ணிக்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி அண்ட் காப்பி கமாண்ட், ஃபைல் ரீட் பண்ணுற கமாண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூசராலேயே எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். /sbin அப்படின்னா சிஸ்டம் பைனரி அப்படிங்கிறது மீனிங். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லினக்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அதில் எஸ்பின் டைரக்டரி கீழே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கிற யூசரால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஆட், யூசர் மாட், யூசர் டெலிட். ஸோ இப்படி யூசரை வந்து மேனேஜ் பண்ணுற கமாண்ட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுற கமாண்ட்ஸ், இப்படி நிறைய அட்மின் ப்ரிவிலேஜ் மட்டும் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பின்ங்கிற டைரக்டரிக்கு கீழே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு கமாண்ட் வந்து நார்மல் யூசரால் ரன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விச் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ விச் அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எந்த கமாண்டை செக் பண்ணும் அந்த கமாண்டோட நேம் போட்டோம் அப்படின்னா ஸோ அதோட பைனரி பாத் எங்க இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீபூட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நார்மல் யூஸ்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் அப்படின்னா விச் ஸ்பேஸ் ரீபூட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பாத் வந்து நமக்கு காட்டிடும். ஸோ இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து /user sbin அப்படிங்கிற டைரக்டரி கீழே இருக்க மாதிரி காட்டுது. ஸோ நார்மல் யூஸரால ரீபூட்ங்கிற கமாண்ட் வந்து கொடுக்க முடியாது. /etc அப்படிங்கிறதுக்கு எடிட்டபிள் டெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த டைரக்டரி கீழே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே இந்த டைரக்டரி கீழே தான் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் SSH அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், இந்த ப்ரோக்ராமோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து இந்த /etc அப்படிங்கிற போல்டர் கீழே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா SSHஓட ஆட்ரிபியூட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SSHஓட டிஃபால்ட் போர்ட் வந்து 22. ஸோ இந்த 22 போர்ட்டை வந்து 23 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த EDC டைரக்டரி கீழே இருக்க எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா .conf அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் எண்ட் ஆகும். அண்ட் ஈச் ப்ரோக்ராம் அண்ட் சர்வீசஸோட ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஸ்கிரிப்ட் வந்து இந்த /etcங்கிற டைரக்டரி கீழே தான் வந்து அவைலபிளாக இருக்கும். யூனிக்ஸ் சிஸ்டம் ரிசோர்ஸஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா USR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த USR டைரக்டரி கீழே இருக்கக்கூடிய முக்கியமான மூணு டைரக்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா bin, sbin அண்ட் lib. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம /bin அப்படின்னு ஒரு ஃபோல்டர் பார்த்தோம். அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட், அதோட பிசிக்கலான ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா /usr /bin கீழே தான் இருக்கும். அதே மாதிரி /sbin அப்படின்னு ஒரு டைரக்டரி பார்த்தோம், அந்த டைரக்டரியோட பிசிக்கல் லொக்கேஷன் நம்ம /bin அப்படின்னு சொன்ன /sbin அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டம்லையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக வர லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க. அதாவது /usr sbin அண்ட் /usr bin இதுக்கு கீழே தான் வந்து பிசிக்கலாக கமாண்ட்ஸ் இருக்கும். இதோட லிங்க் அதாவது ஷார்ட்கட் மட்டும் பார்த்தீங்கன்னா /folder கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ராக்கி லினக்ஸ் லாகின் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து ls-lங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தோம், லிஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னு எஸ்பின்னு லிப் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லுன்னு ஆரம்பிக்குது. ஸோ லிங்க் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபை இந்த டைரக்டரி /bin அப்படிங்கிற டைரக்டரி எங்கே லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பிசிக்கல் பாத்து. ஸோ அதோட பிசிக்கல் பாத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா /usr /bin.
ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ ஸ்லாஷ் யூஸ்ஆர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமாண்ட்ஸ் அண்டு அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்லாஷ் ஹோம், ஸ்லாஷ் ஹோம் டைரக்டரி கீழே தான் நம்ம லினக்ஸில் கிரியேட் பண்ணுற எல்லா நார்மல் யூசர்ஸோட ஹோம் டைரக்டரிஸும் வந்து இருக்கும். அதாவது விண்டோஸில் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் கீழே நீங்கள் என்ன நேமில் யூசர் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த யூசரோட ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் டவுன்லோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி லைனக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லாஷ் ஹோம் கீழே நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு யூசரோட நேமில் ஒரு டைரக்டரி இருக்கும், அந்த டைரக்டரிக்குள்ளே அவங்களோட டெஸ்க்டாப் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் அண்ட் டவுன்லோட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி எல்லா டைரக்டரிஸும் வந்து இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டெக்னோ அப்படின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா டெக்னோ யூசரோட ஹோம் டைரக்டரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் டெக்னோ அப்படிங்கிற டைரக்டரி கீழே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணுற யூசர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஹோம் கீழே இருக்கும். இதே லைனக்ஸில் அட்மின் அக்கௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அக்கௌண்ட் இருக்குது, இந்த ரூட் அக்கௌண்ட்டோட ஹோம் டைரக்டரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ரூட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அக்கௌண்ட்டோட ஹோம் டைரக்டரி இருக்கும். ஸோ ரூட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் டிஃப்ரெண்ட், மற்றபடி நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஸ்லாஷ் ஹோம் கீழே தான் வந்து டைரக்டரி கிரியேட் ஆகும். ஸ்லாஷ் வேர், வேர் அப்படின்னா வேரியபிள் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸில் எந்தெந்த ஃபைலோட கண்டென்ட் சைஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு சைஸ் இல்லாமல் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வேர்ங்கிற டைரக்டரி கீழே தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஃபைல்ஸ். லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அண்டு சர்வீசஸ்க்கு வந்து ஒரு லாக் ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகும், அதாவது ஆக்சஸ் அண்டு எரர் லாக் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த லாக் ஃபைல்ஸோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண பண்ண, அதாவது அந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்க சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும் போதும் ஆக்சஸ் பண்ணும் போதும் லாக் ஜென்ரேட் ஆகும். இந்த லாக் ஃபைலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபைல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வேர் ஸ்லாஷ் லாக் அப்படிங்கிற டைரக்டரி கீழே இருக்கும். ஸோ இதே மாதிரி டேட்டாபேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டேட்டாபேஸோட சைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண பண்ண கூடிக்கிட்டே போகும். ஸோ அந்த டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் வேர்ங்கிற டைரக்டரி தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்லாஷ் ஓபிடி, ஓபிடி அப்படின்னா ஆப்ஷனல் அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸில் பை டிஃபால்ட் ஸ்லாஷ் ஓபிடி டைரக்டரி வந்து எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி ப்ரோக்ராம் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஓபிடி டைரக்டரி கீழே தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா, பை டிஃபால்ட் நீங்கள் லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஜாவா ப்ரீ இன்ஸ்டால்டாக வராது, நீங்கள் தான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜாவா டூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட இன்ஸ்டாலேஷன் பார்த்து வந்து என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஓபிடி கீழே தான் அவைலபிளாக இருக்கும் பை டிஃபால்ட். ஸோ இந்த ஓபிடி கீழே இருக்க ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து மேண்டேட்டரி டூல்ஸ் கிடையாது, அதாவது சிஸ்டம் பூட் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர் கிடையாது, நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் இது கீழே இருக்கும். ஸ்லாஷ் டெவ், டெவ் அப்படின்னா டிவைசஸ் அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா ஹார்ட்வேரையும் ஒரு ஃபைலாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாஷ் டெவ் அப்படிங்கிற டைரக்டரி கீழே தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க ஹார்ட் டிரைவாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிரிண்டராக இருக்கட்டும், இந்த இப்படி எந்த ஃபிசிக்கல் டிவைசஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணாலுமே ஒரு ஃபைலாக ஸ்லாஷ் டெவ் அப்படிங்கிற டைரக்டரி கீழே கிரியேட் ஆகி கெர்னல் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸ்லாஷ் ப்ராக், ப்ராக் அப்படின்னா ப்ராசஸ் அப்படிங்கிறது மீனிங். லைனக்ஸில் ப்ராசஸ் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம், அதாவது இதை ஏன் விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரோட எல்லா ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் பிசிக்கலாக வந்து ஸ்டோர் ஆகாது, அதுக்கு பதிலாக ரேமில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ லைனக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் ஆகி ரன்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்கும், இன்கேஸ் சிஸ்டம் சடன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து வேனிஷ் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக் ஃபோல்டர் வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம். ஸோ லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் கெர்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த கெர்னலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபியோட யூட்டிலைசேஷன் ரேமோட யூட்டிலைசேஷன் இதெல்லாமே தெரியும். ஸோ இந்த ப்ராக் ஃபோல்டர் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம் இன்ஃபோ சிபியூ இன்ஃபோ இப்படி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேரோட ரிசோர்ஸோட யூட்டிலைசேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்லாஷ் டிஎம்பி,
TMP அப்படின்னா டெம்ப் அப்படிங்கிறது மீனிங். இந்த TMP டைரக்டரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இதில் ஸ்டோர் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ரீபூட் ஆகும்போது டெலிட் ஆயிடும். ஸோ இதில் உங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ் எதுவுமே வந்து சேவ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஸ்லாஷ் எம்என்டி, எம்என்டி அப்படின்னா மவுண்ட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ லினக்ஸில் டெம்பரரியாக நீங்கள் ஒரு நெட்ஒர்க் டிரைவை வந்து மவுண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த எம்என்டி டைரக்டரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் இந்த எம்என்டி டைரக்டரி ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நெட்ஒர்க் டிரைவை வந்து இதில் மவுண்ட் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனக்ஸோட ஃபைல் சிஸ்டம் ஹையரார்க்கிலாம் எப்படி இருக்கும் அண்டு ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.